ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்ள போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6 என சொற்களில் உள்ள எழுத்துக்களின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி நம்ம எழுத வேண்டும். அதாவது நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து 1, 2, 3, 4, 5, 6 என சொற்கள் வந்து நான் கொடுத்துட்றேன். இதை வந்து நம்ம வரிசைப்படுத்தி என்னென்ன பொருள்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு எழுதலாம். படத்தை பார்த்து நீங்கள் எழுதலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னன்னு பாருங்கள், படத்தை பாருங்கள். படத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு. அதுக்கு வந்து நம்ம ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லணும், ஃபயர் அப்படின்னா நெருப்பு, சரிங்களா? நெருப்புக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீ. கீழே உள்ள எழுத்துக்கள் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க, இதில் தான் நம்ம கண்டுபிடிச்சி மேலே எழுதணும், சரிங்களா? இப்போ கீழே வந்து என்ன ஒரு எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தீ. தீ என்பது சரியான விடை. இப்போ அதே இது நம்ம இன்னொன்று பார்க்கலாம், ஓர் எழுத்து சொற்கள் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து பேனா, மை, இரண்டுமே இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம கீழே வந்து என்ன சொற்கள் கொடுத்துருக்குறாங்கன்னு கவனிப்போம். அந்த சொற்களை பாருங்கள், சொற்கள்லாம் மை என்பது சரியான விடை. நம்ம ஓர் எழுத்து சொற்களை வந்து கண்டுபிடிச்சிட்டோம், ஒன்று தீ, இன்னொன்று மை. இப்போ அடுத்தது படத்தை பாருங்கள், படத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதில் ஒரு பறவை இருக்குது, என்ன பறவை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். கீழே புறா, முத்து, அதாவது நம்ம கண்டுபிடிக்கிறது ஈரெழுத்து சொற்களை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈரெழுத்து சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புறா, மீன், இரண்டு இருக்குது. இதில் வந்து எது வந்து மீன், எது புறா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடித்து எழுதலாம், சரிங்களா? முதல்ல நீங்கள் பார்க்குறது ஒரு பறவை, அந்த பறவையினோட பெயர் புறா, பூ ரா, புறா, சரிங்களா? அடுத்த படத்தை பாருங்கள், இதில் என்ன இருக்குன்னா மீன், மீ இன், மீன். ஈரெழுத்து சொற்களையும் நம்ம அழகாக கண்டுபிடிச்சிட்டோம், புறா, மீன். அடுத்த படத்தை பாருங்கள், மூன்று எழுத்து சொற்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். படத்தை பார்த்துட்டீங்க, பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, கீழே நம்ம பார்த்துடலாம், செக் பண்ணிக்கலாம். முத்து, பந்து. முத்து எது, பந்து எது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல நீங்கள் பார்க்கறது முத்து, மூ இத்து, முத்து. அடுத்த படத்தை பார்க்கறது பந்து, பா இந்து, பந்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்து சொற்கள், சரிங்களா? அடுத்து நீங்கள் படத்தை பாருங்கள், இது திராட்சை, திராட்சை, தி ரா இச்சை, திராட்சை. அடுத்து என்ன இருக்குது, பட்டாணி, பா இட்டா நீ, பட்டாணி, சரிங்களா? இப்போ நம்ம ஈஸியாக நான்கு எழுத்து சொற்களையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், திராட்சை, பட்டாணி. அடுத்து என்ன இருக்குது, இது வந்து ஐந்து எழுத்து சொற்கள், சரிங்களா? இப்போ பம்பரம், பா இம் பா ரா இம், பம்பரம். இது ஒரு விளையாட்டு பொருள், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கறது புத்தகம், தினமும் நம்ம படிக்கக்கூடிய புத்தகம், சரிங்களா? பூ இத் தா கா இம், புத்தகம். இப்போ நம்ம ஐந்து எழுத்து சொற்களையும் நம்ம அழகாக கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது வரிசைப்படுத்தி எழுதிட்டே வரோம். 1, 2, 3, 4, 5 வரை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஆறாவது சொற்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ படத்தை பாருங்கள், இதில் என்ன இருக்குது, செம்பருத்தி, அதாவது பூ. இது செம்பருத்தி, சே இம் பா ரு இத்தி, செம்பருத்தி. அடுத்த படத்தை பாருங்கள், இது சூரிய காந்தி, ஆறு எழுத்து சொற்கள்லாம் இது சூரிய காந்தி, சூ ரி யா கா இன் தி, சூரிய காந்தி. இப்போ நீங்கள் 1, 2, 3, 4, 5, 6 என சொற்களில் உள்ள எழுத்துக்களின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி நீங்கள் அழகாக எழுதிட்டீங்க, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.